ஏ இன்வர்ஸ் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் காஸ் ஜோடான் மெத்தடில் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிப்போம் அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் சப்போஸ் ஒரு எக்ஸா ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் ஏபிசிடினு ஒரு டூ ப்ளஸ் டூ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸை நம்ம ஆக்மண்டட் ஃபார்மில் எழுதிக்கணும் ஆக்மண்டட் ஃபார்ம் என்ன அப்படின்னா நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா ஆக்மண்டட் மீன்ஸ் ஏ ஆக்மண்டட் ஐ ஐ இந்த ஃபார்மெட்டில் எழுதணும் இதை எப்படி எழுதணும் அப்படின்னா விச்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஏபிசிடி ஆக்மண்டர் ஐன் இருக்கா ஐனா ஐடென்டி மேட்ரிக்ஸா ஸோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் நெக்ஸ்ட்டு நாம் எழுதியிருக்க இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸை ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் வர்ற மாதிரி எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் ரோல ரோ எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மூலமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் வர வச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரோ சேஞ்ச் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் சைட்லையும் மாறும் அது சப்போஸ் இஎஃப்ஜிஹெச்சுன்னு வேறு ஒரு நம்பர் வரும் இது நாம் எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணுறோம் ரோ எலிமெண்ட்ரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் ஆக்மெண்டட் மே ஃபார்ம் வந்து என்ன ஆஃப்டர் ரோ எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக்மெண்டட் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு லோ என்ட்ரி ரோ எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஃபார்மெட்டுக்கு ஒரு என்ன ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும்னா இங்கே இருக்க ஒன் ஜீரோ ஜீரோங்கிற ஐடென்டி மேட்ரிக்ஸை நம்ம இங்கே கொண்டு வரணும் இதில் ரோ எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணி இங்கே ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்று கொண்டு வந்துட்டோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேல்யூஸ்லாம் சேஞ்ச் ஆகி வேறு நம்பர் வந்துடும் அப்போ இந்த நம்பர் தான் இன்வர்ஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் ஏ ஸோ ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் எது எழுதிக்கலாம் இஎஃப்ஜி கட்சின்னு எழுதிக்கலாம் ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நம்ம கொண்டு வருவோம் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கப்புறம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இதுதான் மெத்தடு ஃபஸ்ட்டு ரோ எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி செகண்ட் இருக்கிற ஐடென்டி மேட்ரிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மேட்ரிக்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படி சேஞ்ச் ஆகி ரிசல்ட்டில் என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்குதோ அதுதான் கிவன் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு தான் நாம் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் ஸோ அது கொஷின்லேயே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க பை காஸ் ஜோடான் மெத்தட் காஸ் ஜோடான் மெத்தடில் இந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அஸ் டேக் தி கிவன் மேட்ரிக்ஸ் அஸ் ஏ காஸ் ஜோடான் மெத்தட் யூஸ் பண்ணி இதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமா காஸ் ஜோடான் மெத்தட் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு கிவன் மேட்ரிக்ஸை ஆக்மண்டட் ஃபார்மில் எழுதிக்குவோம் ஸோ ஏ ஆக்மண்டட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஆக்மண்டட் ஃபார்மில் எழுதினா என்ன வரும் ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் ஜீரோ ஃபைவ் மைனஸ் ஒன் சிக்ஸ் ஆக்மண்டட் ஐநா ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் இப்போ எலமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாமா என்ன வரணும் ஃபஸ்ட் ரோ ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வரணும் அப்போ இங்கே ஒன்று இருக்கணும் அப்படி தானே ஸோ அப்போ ஆர் இங்கே ஒன்று இருக்குது ஆர் டூவில் ஃபஸ்ட் எலெமெண்ட் ஒன்று இருக்குது ஸோ ஆர் ஒன்னே ஆர் டூ நான் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாமா ஆர் ஒன் ஆர் டூ இந்த ரெண்டே நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் interchange பண்ணி நெக்ஸ்ட் எழுதுகிறேன் ஸோ which is ஈக்குவல் அண்ட் டூ ஆர் டூ ஆர் minus 1, மைனஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஒன் நடுவில் ஆர்க் மண்டட் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆர் ஒன் ஆர் டூ எழுதிக்கிறேன் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ ஸோ இப்படி எழுதிக்கிட்டேன்னா இப்போ நமக்கு என்ன வரணும் 1, 0, 0, 1 வரணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு மைனஸ் ஒன் இருக்குது ப்ளஸ் ஒன் தானே வரணும் ஸோ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஆர் ஒன்று ஆர் ஒன்று மைனஸ் ஆர் ஒன் மைனஸ் மைனஸால் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கிறேன் நமக்கு அந்த மைனஸ் மட்டும் கேன்சல் ஆகணும் அவ்வளோ தானே ஸோ விச் இஸ் ஈக்குவல் அண்ட் டூ ஒன் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ ஏன்னா ஜீரோவுக்கு சைன் சேஞ்ச் பண்ணாலும் அதே தான் வரும் மைனஸ் ஒன் ஆர் டூ நான் இந்த எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் பண்ணலை ஸோ ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ அப்படி எழுதிக்கிறேன் இப்போ பாருங்கள் இங்கே ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் நான் கொண்டு வரணும் ஒன் கொண்டு வந்ததாச்சும் இங்கே ஜீரோ வந்துருச்சு இங்கே ஜீரோ வரணும் இங்கே ஒன் வரணும் ஃபஸ்ட்டு இதை ஒன்றாக மாற்றிக்கலாமா இதை ஒன்றா மாத்தினா என்ன பண்ணிக்கலாம் ஃபைவால் டிவைட் பண்ணிக்கிட்டால் அது ஒன் ஆயிடும் அப்படி தானே ஃபைவால் டிவைட் பண்ணால் ஒன்றாயிரும் ஆயிடும் சேம் டைமில் இங்கே எந்த சேஞ்சும் வராது ஜீரோ அப்படி தான் இருக்கும் ஃபைவால் டிவைட் பண்ணால் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூ டிவைடட் பை ஃபைவ் ஆர் டூவை நான் ஃபைவ் டிவைட் பண்ணி எழுதுகிறேன் ஸோ விச் இஸ் ஈக்குவல் அண்ட் டூ ஆர் ஒன் அப்படி தானே எழுதுகிறேன் ஒன் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ மைனஸ் ஒன் ஆக் ஒண்ட்ரட் அப்படி போட்டுக்குவோம் செகண்ட் ரோல்தான் ஃபைவ் ஆள் நான் டிவைட் பண்ணுறேன் ஸோ ஜீரோ டிவைடட் பை பை ஃபைவ் ஜீரோ ஒன் ஆகிடும் ஒன் பை ஃபைவ் ஜீரோ ஸோ நமக்கு மேட்ரிக்ஸ் வந்து எப்படி வந்துருச்சு ஒன் ஜீரோ இங்கே வரல மைனஸ் சிக்ஸ் இருக்குது ஜீரோ ஒன் வந்துருச்சு ஸோ இந்த பிளேஸ் மட்டும் நமக்கு இப்போ ஜீரோ வானால் போதும் இந்த பிளேஸை ஜீரோ வாக்கணுன்னா ஆர் ஒனில் நம்ம எந்த சேஞ்ச் பண்ணணும் இந்த பிளேஸ் ஜீரோ ஆகணும் சேம் டைம் இந்த ஒனில் எந்த சேஞ்சும் வரக்கூடாது இந்த ஒனில் சேஞ்ச் வந்துச்சுன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் கிடைக்காது ஸோ இது மட்டும் ஜீரோ ஆகிறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஆர் ஒன் இம்ப்ளைஸ் ஆர் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் ஆர் டூ ஆர் ஒன்னையும் ஆர் ஒன்னோட சிக்ஸ் ஆர் டூ இதை சிக்ஸால் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும் ப்ளஸ் சிக்ஸ் வரும் ஸோ மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஜீரோ ஆகிடுமா சேம் டைம் இங்கே எந்த சேஞ்சு வராது பாருங்கள் அங்கே எதுவும் சேஞ்ச் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள் ஆர் ஒன் என்ன ஆர் ஒன் அப்படி எழுதிக்குவோம் ஒன் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ மைனஸ் ஒன் சிக்ஸ் ஆர் டூ சிக்ஸ் ஆர் டூ என்ன வரும் ஜீரோ சிக்ஸ் சிக்ஸ் பை ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் தானே பண்ணணும் ஸோ அப்படி ஆட் பண்ணிடலாம் ஒன் ஜீரோ சிக்ஸ் பை ஃபைவ் மைனஸ் ஒன் ஜீரோ சாரி ஒன் ஜீரோ சிக்ஸ் பை ஃபைவ் மைனஸ் ஒன் ஸோ விச் இஸ் ஈக்குவல் அண்ட் டூ ஃபஸ்ட் ரோல் தானே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன வரும் ஒன் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ மைனஸ் ஒன் செகண்ட் ரோ அப்படி சாரி ஃபஸ்ட் ரோவில் தானே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன் ஜீரோ சிக்ஸ் பை ஃபைவ் மைனஸ் ஒன் செகண்ட் ரோ ஜீரோ ஒன் ஒன் பை ஃபைவ் ஜீரோ இப்போ பாருங்க நம்ம ஃபஸ்ட் என்ன கொண்டு வந்துட்டோம் ஒன் 0, ஜீரோ 1 ஒரு ஐடென்டி மேட்ரிக்ஸ் கொண்டு வந்துட்டோம் ஆக்சுவலாக நம்ம எடுத்தது செகண்ட் row தான் ஒன் செகண்ட் மேட்ரிக்ஸ் தான் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் நம்ம எடுத்தோம் இப்போது நமக்கு என்ன வந்துச்சு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்று கொண்டு வந்துட்டோமா இப்படி கொண்டு வந்தாலே போதும் காசு ஜோடான்னு மத்தியில்ல ரிமைனிங் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸ் தான் கிவன் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் ஹென்ஸ் ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஆஃப் தி கிவன் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ சிக்ஸ் பை ஃபைவ் மைனஸ் ஒன் ஒன் பை ஃபைவ் ஜீரோ இதுதான் கிவன் மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் ஸோ இதில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் எடுத்துகிட்டு ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் நம்ம ஆக்மண்டடாக எடுத்துருப்போம் ஏ ஆக்மெண்டட் ஐன்னு எடுத்துருப்போம் லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கொண்டு வந்திருப்போம் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன்னை ஃபஸ்ட்டு அப்படி கொண்டு வந்துருவோம் எலிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மூலமாக இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருவோம் ஸோ ரிமைனிங் இருக்கிற மேட்ரிக்ஸ் தான் கிவன் மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் இதுதான் காஸ் ஜோடான் மெத்தட்